இம்சாக்கு ஒலிம்தினா, தடுத்துக் கொள்ளுதல், விளக்கிக் கொள்ளுதல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்திலே உணவை சாப்பிடுவதை, பானங்களை குடிப்பதை அல்லாஹ் தடை விதித்திருக்கிறான். மேலும் ஒரு தடை, தங்களுடைய மனைவி இடத்திலே சேருவதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்துடைய பகல் பொழுதுகளில், ரமதானுடைய நேரங்களில், சஹருடைய வக்தியிலிருந்து இஃப்தாருடைய வக்து வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மூன்று அம்சங்களையும் அல்லாஹ் தடுத்திருக்கிறான். இதை தடுத்துக் கொள்வது ரமதானுடைய ருக்குன் தானி, இரண்டாவது ருக்குன். மூன்றாவது பொதுவான நியதி, அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும், சிந்தனை உள்ளவராக இருக்க வேண்டும், வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும், அவர் பைத்தியக்காரராகவோ அல்லது சிந்திக்கும் ஆற்றல் இல்லாதவராகவோ, அவர் வயதை அடையாதவராகவோ இருந்தால் அவருக்கு நோன்பு கடமை இல்லை. இந்த தன்மையிலிருந்து அவர் விலகி இருந்தால், முஸ்லீமாக சிந்தனை உள்ளவராக வயதை அடைந்திருந்தால் இவருக்கு நோன்பு கடமை. இரண்டாவது, நோன்பை முறிக்கக்கூடிய மிக பெரிய காரணங்கள், முதலாவது தங்களுடைய மனைவியிடத்திலே, தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஹலாலான மனைவியிடத்திலே ரமதானுடைய வேலைகளில் சேரக்கூடிய அந்த நிகழ்வு நடந்தால் அதே நேரத்தோடு அந்த நோன்பு முறிக்கப்படும். அந்த நோன்பு முறிக்கப்படும். நோன்பை முறித்தால் அவருடைய கஃபாரா, அவருடைய பரிகாரம், அவர் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். இரண்டு மாதங்கள் தொடர்ந்து நோன்பை நோற்க வேண்டும். இரண்டு மாதங்கள் ரமதான் முடிந்ததற்கு பிறகு தொடர்ந்து நோன்பை நோற்க வேண்டும். நோற்கக்கூடிய தொடர்ந்து தொடரான நோன்பிலே இடையே அல்லாஹ் நோன்பு பிடிக்க தடை விதித்த நாட்கள் வந்தால், ஈதுடைய நாட்கள் வந்தால், அங்கே நோன்பு பிடிக்க கூடாது, நாட்கள் வந்தால் அவர் அந்த நாளை விட்டுவிட்டு அந்த இரண்டாவது மாதம் முடிந்த அடுத்த நாள் அந்த நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, 60 ஏழைகளுக்கு அவன் உணவளிக்க வேண்டும். 60 மிஸ்கின்களுக்கு அவன் உணவளிக்க வேண்டும். ஆதாரம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரை அழிந்து விட்டேன், ஏன் தோழரை அழிந்து விட்டீர்கள் என்று கூறுகிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, ரமதானுடைய வேலையில் என்னுடைய மனைவியோடு சேர்ந்து விட்டேன். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹல் தஜிது மா துஅதிகு ரக்பா, ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்கு உன்னிடத்திலே சக்தி இருக்கிறதா? காலல்லா, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இல்லை. ஃபஹல் தஸ்தத்தீஉ அன் தஸூம ஷஹ்ரைன் முத்ததாபிஐன், இரண்டு மாதங்கள் தொடர்ந்து நோன்பு வைப்பதற்கு உனக்கு சக்தி இருக்கிறதா? காலல்லா, எனக்கு இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே. ஃபஹல் தஜிது மா துத்இமு சித்தீன மிஸ்கீனா, 60 ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு உனக்கு சக்தி இருக்கிறதா? காலல்லா, இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே. மூன்றிற்கும் வாய்ப்பு இல்லை. பின்னால் அமர்ந்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சில பேரித்தம்பலங்களுடைய குவியல்கள் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோழரை அழைத்தார்கள், தசத்தக் பிஹாதா, தோழரே இதை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்து அந்த கஃபாராவை நீ முழுமைப்படுத்திக் கொள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, சதகாவை வாங்குவதற்கு தகுதியானவர்கள் யார்? யார்? ஏழைகள். அந்த ஏழைகளுடைய பட்டியலில் என்னை கருதுகிறேன். இந்த சதகாவை வாங்குவதற்கு என்னை விட தகுதியானவர் இந்த மதீனாவிலே கிடையாது. சதகாவை வாங்குவதற்கு என்னை விட மதீனாவிலே ஏழை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை கேட்டவுடன் சிரித்தார்கள். சுப்ஹானல்லாஹ், சிரித்தார்கள். அவருடைய அந்த பதிலை கேட்டு, இத்ஹப் ஃஅத்இமு அஹ்லக், இதை எடுத்து சென்று உன்னுடைய குடும்பத்திற்கு உணவளி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவரை அனுப்பினார்கள். இது எல்லோருக்கும் உள்ள சட்டம் அல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு கொடுத்த விதிவிலக்கு. எமக்கு என்ன, இது போன்ற குற்றத்தை செய்துவிட்டால் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும், அல்லது 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும், அல்லது 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே,
உலமாக்கள் கருத்து வேறுபாடு படுகிறார்கள். ஒரு ஆண் நிர்பந்தித்து பெண் இது போன்ற குற்றத்தை ரமதானுடைய மாதத்தில் செய்துவிட்டால் அந்த பெண்ணிற்கு மூன்று அக்குவால்கள் இருக்கிறது. அதில் ஏற்றமான கவுல், மார்க் அறிஞர்களிடத்தில் ஏற்றமான கவுல், நிர்பந்திக்கப்பட்ட அந்த பெண் இந்த கஃபாராவை மேற்கூறப்பட்ட மூன்று கஃபாராக்களை நிறைவேற்ற வேண்டாம். அதற்கு பதிலாக அந்த பெண் அந்த நோன்பை கதா செய்தால் போதுமானது. அந்த பெண் நிர்பந்திக்கப்பட்ட அந்த பெண் கதா செய்தால் போதுமானது.